ரிஷபராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமான அற்புதமான தினம். சில விஷயங்கள்லாம் யதார்த்தமாக யோசிச்சு பார்ப்பேன். இதெல்லாம் நல்லதுக்கு தான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். யார் யார் குணம் எப்படி எப்படி இருக்குங்கிறத நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். தலைக்கு வந்து தலபாகத்தோடு போச்சுப்பா, இதை விட பெரிய சிரமங்கள் இல்லையே. எனக்கு ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும், ஆனாலும் பெருசாக பாதிக்கலை. அந்த மாதிரி ரொம்ப யதார்த்தமாக எடுத்துகிட்டு போகக்கூடியதாக இருக்கும். ரோட்டில் ஒரு பிரச்சனையா, அல்லது வீட்டில் ஒரு பிரச்சனையா, இல்லை யாராவது ஒரு பிரச்சனையாக கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அவட்ட நியாயம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு செயல்படுறதோ சப்போர்ட் பண்ணுறதோ நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பவர்கள் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக படித்த வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் இருக்குது. யூஎஸில் இருந்துட்டு இருக்கிறவா, கனடாவில் இருந்துட்டு இருக்கிறவா, அதே மாதிரி வெளிநாடுகளில் வசிக்கிறவா, இங்கே நான் நிரந்தரமாக இருக்க முடியுமா, எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்குமா, எனக்கு க்ரீன் கார்டு கிடைக்குமா, எனக்கு ரெசிடென்சியல் வீசா கிடைக்குமாங்கிற எதிர்பார்த்துட்டு இருந்தவா, தடுமாற்றங்கள் இந்த வாழ்க்கு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா புதுசாக தொழில் தொடங்கலாங்கிற ஒரு எண்ணமும், தொழில் தொடங்கிட்டு இருக்கிறவா நிறைய ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கணுங்கிற சிந்தனைகளும் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, ஸ்ரீராமர் வழிபாடு, நினைத்த காரியத்தை சித்திக்கும் அற்புத வழிபாடு.